தமிழ் சினிமாவில் பன்முக திறன் கொண்ட பலர்லையும் ஒருத்தர் தான் சிம்பு. சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்க சிம்பு நடனம், இயக்கம், பாடலாசிரியர், பாடகர்னு கலக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் மெகா ஹிட் அடிச்சுது. மேலும் இவருக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் பட்டமும் கொடுத்தாங்க. எப்பவுமே சிம்புவை சுற்றி சில சர்ச்சைகளும் சிக்கல்களும் இருக்கிறது வழக்கமான ஒன்று தான். சில பிரச்சனைகள் இவர் மேலே ரெட் கார்டு போடுற அளவுக்கு போயிடுச்சு. ஷூட்டிங்குக்கு சரியாக வரமாட்டார், சரியான ஒத்துழைப்பு தரமாட்டாருன்ற பேச்சுகள்லாம் சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. இவரோட நடிப்பில் பல போராட்டங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் இவர் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படமாகவும் அமைஞ்சுது. அந்த படத்தோட வெற்றி இவரோட சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளியை வச்சு நிம்மதியாக பெருமூச்சும் விட வச்சுது. மாநாடு படத்தோட வெற்றியை தொடர்ந்து சிம்பு அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்ருக்காரு. மாநாடு வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற முனைப்போட சிம்பு இப்போ முழு மூச்சில் பணியாற்றி வந்துட்டுருக்காரு. மாநாடு படத்தோட வெற்றி சிம்புவுக்கு புது உத்வேகத்தையே கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் வேல்ஸ் பல்கலைக்கழகம் சார்பில் சிம்புவுக்கு டாக்டர் பட்டமும் வழங்கினாங்க. பட்டமளிப்பு விழாவில் சிம்பு கலந்துக்கிட்டு டாக்டர் பட்டத்தையும் வாங்கினாரு. பட்டமளிப்பு விழாவில் சிம்புவோட பெற்றோர்களும் கலந்துக்கிட்டு சிம்பு பட்டம் பெறும்போது ஆனந்த கண்ணீரை விட்டாங்க. வேல்ஸ் தயாரிப்பில் சிம்பு ரெண்டு படங்களில் நடிக்கிறாரு. அதனால தான் சிம்புவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் எல ஆரம்பிச்சுது. வேல்ஸ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கிற வெந்து தணிந்தது காடு, கோகுல் இயக்கிற கொரோனாகுமார் போன்ற படங்களில் சிம்பு நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. வேல்ஸ் பல்கலைக்கழகத்தோட ஐசரி கணேசன் இப்போ விமர்சனம் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்துருக்காரு. டாக்டர் பட்டம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண 7 பேர் கொண்ட குழு இருக்கு. அவங்க தான் சிம்புவுக்கு கொடுக்கலான்னு பரிந்துரை பண்ணாங்க. நான் உடனே எதுக்காக சிம்புவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, சின்ன வயசில் இருந்தே நடிச்சிட்ருக்காரு, அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தோன்னு சொன்னாங்க. கமலுக்கு அடுத்து சிம்பு தான் தமிழ் சினிமாவில் பன்முக திறனுடைய கலைஞராக இருக்காருன்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஐசரி கணேசோட இந்த பேச்சு சிம்புவுடைய ஹேட்டர்ஸ்களுக்கு சரியான பதிலடியாகவும் இருக்குது.